எதையுமே எதிர்பார்க்காம செய்யற உதவிக்கு கைமாறா மூணு மடங்கு பலன் வரும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி சுகம் தாங்க. நம்ம கேஆர்எம் 99 டிலைட்ஸ்ல லேக் வியூ அபார்ட்மெண்ட் வசதியோட மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட, அதுவும் கொளத்தூர்ல 64 லட்சத்துக்கு வீடு கிடைக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. சீக்கிரமா புக் பண்ணுங்க. ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொன்னாலே விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய நிறைய வந்து பார்த்தோம்னா நிகழ்ச்சிகள் தான் நம்மளுடைய ஞாபகத்திற்கு வரும். அதில் ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா அப்படின்ற நிகழ்ச்சி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வந்துட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சியை பிரியங்கா மற்றும் மாகாப்பா ஆனந்த் தொகுத்து வழங்கி வராங்க. இதில் பல வெள்ளித்திரை சின்னத்திரை பிரபலங்கள் பங்கேற்று வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் இந்த நிகழ்ச்சியில் ராமர், நிஷா, பைல்வான் ரங்கநாதன் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கும் பொழுதே ராமர் திடீரென பிரியங்காவிடம் சென்று ஆடையில கை வச்சிருக்காரு. இதற்கு நிகழ்ச்சியிலேயே ராமரை வந்து பார்த்தோம்னா நிஷா கண்டிச்சிருக்காங்க. ராமரின் இந்த எல்லை மீறிய செயலுக்கு ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்றது தெரியாமலேயே சிலர் வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் இவரும் நடந்துக்கிட்டாரோ என்னவோ தெரியலை. பல்வேறு நகைச்சுவை நிகழ்ச்சிகளின் மூலமாக ரொம்பவே பிரபலமானவர் தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ராமர் அவர்கள். அதே போல் ஒரு பிரபல விஜயவாக மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று அதன் மூலமாக பிரபலம் அடைஞ்சவங்க தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பிரியங்கா அவர்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து ராமர் அவர்கள் நடந்துட்டுருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. எதற்காக அவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டார் அப்படின்னு எல்லாருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. யதார்த்தமாக செய்திருந்தாலும் சரி, ஒரு பெண்ணிற்காரியே சென்று எப்படி அவரை அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட பல்வேறு விதமான கமெண்ட்டுகள் வெளிவந்த வண்ணம் தான் இருக்குது. சின்னத்திரை வெள்ளித்திரை எதுவாக இருந்தாலும் சகஜமாக எடுத்துக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்க முடியும். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா நம்ம ரொம்பவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான கருத்துக்களும் உருவாக்கிட்டே தான் வருது. ஆக மொத்தத்தில் ராமர் அவர்கள் இப்படி செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அவர் இப்படி செய்வாரா, ஏன் இப்படி செஞ்சார் அப்படின்னு கூட எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.